நண்பர்களே இன்னைக்கு உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி உங்களுக்காக ஆண்டவர் நிறைய விஷயங்களை வச்சிருக்கிறார்கிறத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன் இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லிக்க விரும்புறேன் நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை நீங்க பெறலாம் தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம் ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றதை நான் பாக்குறேன் நீங்களும் அதை தினமும் கேளுங்க நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும் ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனல தினமும் பார்க்க மறக்காதீங்க பியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம் டபிள்யூ 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 டாட் ஜான் கிஃப்டா டாட் காம் அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இதெல்லாமே இருக்கும் உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் ஆசீர்வாதமான அர்த்தம் நிறைந்த உயிர்த்தெழுதல் ஞாயிறு வாழ்த்துக்களை கொள்றேன் நாம ஒரு இறந்து போன தெய்வத்தை ஆராதிக்கல கடந்த காலத்துல வாழ்ந்து இப்போது இல்லாம போயிட்ட ஒரு தெய்வத்தை நாம ஆராதிக்கல நாம ஆராதிக்கிற ஆண்டவர் உயிர் உள்ளவர் அவர் மரணத்தை ஜெயித்தவர் சிங்காசனத்துல வீட்டு அவர் இன்றும் ஜீவிக்கிறார் என்ற அதி முக்கியமான ஒரு சத்தியத்தை அறியறது கிறிஸ்தவங்களாகிய நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அவர் எங்கோ ஒரு இடத்துல வசித்து கொண்டிருக்கிறார் என்பதல்ல ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் சொல்லப்படுறது போல இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் இருக்கிறது அவர் நமக்குள்ள வசிக்கிறார் இன்னைக்கு ஒரு வல்லமையான செய்தியை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போறேன் இன்றிரவு ஏழு முப்பதுக்கு குட் நியூஸ் டிவிலையும் நியூ ஹோப் டிவியிலையும் எட்டு மணிக்கு பேசுறேன் அவைகளை பாருங்க என்னுடைய சமூக வலைத்தளங்களான யூடியூப்லேயும் பாட்காஸ்ட்லையும் நீங்க அந்த செய்திகளை கேட்கலாம் நீங்க தனியா இல்லை உங்களில் உயிர்த்தெழுதலின் வல்லமை இருக்குது கிறிஸ்துவை மருத்துவரில் இருந்து எழுப்பிய அதே வல்லமை உங்களையும் என்னையும் இருக்குது அதுதான் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு பாக்கியம் அதுதான் நம்ம வேறு பிரித்து காட்டுது நாம் எப்படியோ ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்னு படைக்கப்பட்டவங்க அல்ல நமக்கு ஒரு சிறப்பான பங்கு இருக்குது நம்மக்கிட்ட ஆண்டவரின் உயிர்த்தெழுதலின் வல்லமை இருக்குது நாம் பாவப்பட்டவர்கள் அல்ல நாம் ஜெயிக்க பிறந்தவங்க நாம் கிறிஸ்துவில் ஜெயம் கொள்கிறவங்க இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கிறவங்க எனக்கு அன்பான ஜனங்களே முக்கியமான ஒரு செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எனக்குள் உயிர்த்தெழுதலின் வல்லமை இருக்கிறதுன்னு சொல்றீங்க ஜான் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு ஆனா உண்மையில எனக்கு அப்படி ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமை இருக்கிறதா என்னால் உணர முடியலையே நான் ஜெயிக்கிறவன்னு சொல்றீங்க ஆனால் நான் தோற்கிறவனா இருக்கிறேனே நிறைய பிரச்சனைக்குள்ள இருக்கிறேனே நான் மேற்கொள்றவன்னு சொல்றீங்க ஆனால் நிறைய விஷயங்கள் என்ன மேற்கொள்ளுது எதிரியால என் மீது வீசப்படுற தடைகள் என்ன மேற்கொள்ளுது எப்படி எனக்குள்ள உயிர்த்தெழுதலின் வல்லமை இருக்குன்னு சொல்றீங்க என்னால் அதை உணர முடியலையே என் வாழ்க்கையில் அதை பார்க்க முடியலையேஜான்னு ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் பாருங்கள் ஃபோன் இருக்குது இல்லையா அதில் ஒரு பவர் பேட்ரி இருக்குது நீங்கள் அதை உணர்றீங்களோ இல்லையோ அதை பார்க்குறீங்களோ இல்லையோ அந்த ஃபோனுக்குள்ளே பேட்டரி இருக்குதுன்ற உண்மையை நீங்கள் மாற்ற முடியாது எப்படி அந்த ஃபோனுக்குள்ளே இருக்கிற பேட்டரியை நீங்கள் உணர முடியலனாலும் அது தன்னோட வேலையை செய்யுதோ அதே மாதிரி உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் அந்த வல்லம் இருக்குது அதை நீங்கள் உணர்றீங்களோ இல்லையோ அது கிரியை செய்யறதை நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ அந்த வல்லமை இருக்கத்தான் செய்யுது பேட்ரி இல்லைன்னா அவங்களோட ஃபோனை நீங்கள் பயன்படுத்த முடியாது சில சமயங்களில் நீங்கள் சில சவால்களை மேற்கொண்டிருப்பீங்க அது உங்களால் முடிஞ்சதோ நீங்கள் சாதித்ததோ அல்ல உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உயிர்த்தொழுதலின் வல்லமை நீங்கள் உணராமலும் செயல்படுறத பார்க்காமலும் இருந்தாலும் அந்த வல்லமை தான் உங்களோட சவால்களை மேற்கொள்ள வச்சுருக்குது சரி எனக்குள்ள உயிர்த்தொழுதலின் வல்லமை இருக்குதுன்னா ஏன் எனக்கு இப்படி பிரச்சனைகள் இருக்கு எனக்கு ஏன் இப்படியான போராட்டங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் ஏசு பூமியில இருந்தப்ப சொன்னாரு உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு அப்படின்னு நீங்க மறுபடியும் பிறந்த வேதத்தை விசுவாசிக்கிற அசைக்கிற விசுவாசத்தை வச்சிருக்கிற அந்நிய பாஷைகள் பேசுகிற பாவத்தை வெறுக்கிற கிறிஸ்தவனா நீங்க இருந்தாலும் கூட வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லாம இருக்காது உங்களுக்கு விதிவிலக்கு கொடுக்கப்படலை நீங்க இப்படிப்பட்ட போராட்டங்கள் ஊடா போகலாம் இப்படியான மரண பள்ளத்தாக்கு ஊடா நீங்க போகலாம் ஆனாலும் அது உங்களோட முடிவல்ல உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டுன்றது உண்மைதான் ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் உலகத்தை நான் ஜெயித்தேன்னு சொல்ற அதே ஆண்டவர் உங்களுக்கும் ஜெயம் தருவார் என்ற நல்ல செய்தி நமக்கு உண்டு ஆமா நம்ம மரண பள்ளத்தாக்கின் ஊடா நடந்தாலும் அதன் ஊடாகத்தான் நம்ம போறோம் அதை தாண்டி போகிறோம் அதாவது அதை தாண்டி உயர்ந்த கண்மலையில நம்ம நிறுத்தப்படுவோம் நீங்க கடும் புயலுக்குள்ள போனாலும் கழுக போல பறந்து எழும்புவீங்க நீங்க அக்னி ஊடா நடந்து போனாலும் உங்க மேல அக்னி பற்றாது அக்னியின் வாசம் கூட உங்க மேல இருக்காது போராட்டங்களை கடந்து போனாலும் அழகான வாழ்க்கை உங்களுக்கு உண்டு உங்கள் வாழ்க்கையில் சில சமயங்களை நீங்கள் யோசிக்கலாம் என் வாழ்க்கையில் உயிர்த்தொழிலின் வல்லமை இல்லையே என்னால் அதை பார்க்க முடியலையே நான் அதை உணரலையே எனக்கு இவ்வளோ போராட்டங்கள் இருக்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் நீங்கள் அப்படியான போராட்டங்கள் ஊடா போனாலும் அவைகள் உங்களை மேற்கொள்ளாது உங்களை நிறுத்தி வைக்கிற மாதிரியான புயல் வந்தாலும் அது உங்களை நிறுத்த முடியாது ஆண்டவர் உங்களை வலுவானவர்களாக மாற்ற அதை பயன்படுத்துறாரு ராட்சதன் உங்களை மேற்கொள்றதுக்காகவோ உங்களை அடிமைப்படுத்தவோ வரலை உங்களோட இலக்குக்கு நேரா உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்துறதுக்காகத்தான் அவனை உங்க ஆண்டவர் அனுமதிக்கிறார் வாழ்க்கையில உங்களுக்கு சில கேள்விகள் வரலாம் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை என் வாழ்க்கையில எங்க வாழ்க்கை முரண்பாடா போயிட்டு இருக்கே யோவான் பதினாறாம் அதிகாரத்துல வேதம் சொல்லுது நானே உயிர்த்தெழுதலும் இருக்கிறேன் பாருங்க எனக்கு ஜீவன் இருக்குன்னு சொல்லப்படல நானே இருக்கிறேன்னு சொல்லப்பட்டிருக்கு ஜீவனாகவே இருந்த இயேசு மறித்து கல்லறையில அடக்கம் பண்ணப்பட்டாரு இது முரண்பாடா தெரியலாம் சில சமயங்களில் நம்ம வாழ்க்கையும் கூட இப்படியான முரண்பாடாக தெரியலாம் உங்களோட ஆண்டவர் பரிகாரி அவர் சுகப்படுத்துவார்னு சொல்கிறீங்க நீங்கள் ஏன் இன்னும் நோயோடு இருக்கீங்க உங்களோட ஆண்டவர் தேவைகளை சந்திப்பார்னு சொல்கிறீங்க பின்ன ஏன் கடன்கள் அடைக்க முடியாமல் திணறிட்டு இருக்கிறீங்க அதனதன் காலத்துல காலத்தில் ஆண்டவர் சகலத்தையும் செய்வார்னு சொல்கிறீங்க ஆனால் உங்களுக்கு எதுவுமே சரியாக நடக்கலையே உங்களுக்கு இன்னும் வேலை கிடைக்கலையே நீங்கள் ஏன் இவ்வளோ பிரச்சனைகளோட போராடிட்டு இருக்கிறீங்க எந்த முன்னேற்றமும் இல்லையே அப்படின்லாம் மக்கள் உங்களை கேட்கலாம் சில சமயங்களில் உங்கள் வாழ்க்கை முரண்பாடாக தெரியலாம் ஆனா அது எப்பவுமே அப்படியே இருக்க இல்ல ஏசு கல்லறையில மூணு நாள் இருந்தது போலவே உங்க வாழ்க்கையிலையும் சில காலங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கலாம் அப்போ அது தான் தெரியும் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நீங்க பார்க்க முடியாம உணர முடியாமல் இருக்கலாம் ஆனால் எப்படி இயேசு மூன்றாம் நாளில் மரணத்தை ஜெயித்து வெற்றியாய் மரித்தோரில் இருந்து எழுந்தாரோ அப்படி உங்களோட உயிர்த்தெழுதலின் நாளும் வரும் உங்களோட வாழ்க்கையிலையும் ஆண்டவரோட உயிர்த்தெழுதலின் வல்லமை வெளிப்படுறத நீங்கள் பார்ப்பீங்க நம்ப முடியாத கற்பனை செய்யவே முடியாத ஆண்டோரோட வல்லமை உங்க வாழ்க்கையில உங்க மூலமாக வெளிப்படுறதை நீங்கள் பார்ப்பீங்க நீங்க அதை உணராமல் இருக்கலாம் ஆனால் நடக்கும் அது நடக்கப் போகுது இயேசு கல்லறையில இருந்தது முரண்பாடா தெரியலாம் இயேசுவின் சரீரத்தை கல்லறையில வைத்து பெரிய கல்லை புரட்டி வைத்தார்கள்னு நம்ம வாசிக்கிறோம் கல்லுக்கும் பாறைக்கும் உள்ள வித்தியாசத்தை யோசிச்சா பாறை அப்படின்றது பெரியது கனமானது கல் அப்படின்றது ரொம்ப சின்னது கல்லுக்கும் பாறைக்கும் சண்டைன்னா பாறை தான் ஜெயிக்கும் ஏசாய இருபத்தாறுல கர்த்தராகிய ஏகோவா நித்திய கண்மலைன்னு வாசிக்கிறோம் இந்த நித்திய கண்மலையானவர் ஒரு கல்லை வைத்து அடக்கம் பண்ணப்படுறாரு அந்த கல்லற கல்லால் மூடப்பட்டது ஒரு பாறைய கண்மலையை எப்படி கல் மூட முடியும் ஒரு கல் எப்படி பாறைய மேற்கொள்ள முடியும் அது சத்தியமில்லாதது இல்லாதது பாறை கல்ல விட பெரியது கனமானது ஏசு நித்திய கண்மலை கல்லால் அவரை அடக்கி வைக்க முடியாது அவரே ஜீவனா இருந்தபடியால் மரணம் அவரை அடக்கி வைக்க முடியாது அவர் கல்லறையில வைத்திருக்கும்படியான ஒரு காலம் இருந்தது அவர் அந்த போராட்டத்துல தோற்று போனது போல அந்த காலத்துல தெரியலாம் மூணு நாளைக்கு பிறகு என்ன நடந்தது அந்த கல் உருண்டோடுச்சு கல்லானது கண்மலையை அடக்கி வைக்க முடியல ஜீவனானது வல்லம உடையதானதால மரணம் வழிவிட்டாகணும் அவரே ஜீவனா இருந்தபடியால மரணத்துக்கு அவர் மேல அதிகாரம் இல்லை அவர் நித்திய கண்மலையா இருந்தபடியால அங்க கல் நிற்க முடியல இயேசு வெற்றி சிறந்தவரா மூன்றாம் நாள்ல எழுந்தாரு அதே வெற்றியின் ஆண்டவர் உங்களுக்குள் வாசமாயிருக்கிறார் ஒருவேளை நீங்க போராட்டங்கள் ஊடா சென்று கொண்டிருக்கலாம் ஆனா ஆயத்தமா இருங்க உங்களோட உயிர்த்தொழுதலின் நாள் வந்துட்டு உங்க இருந்த தடை கற்கள் அகற்றப்படுவதற்கான காலம் வருது உங்க வாழ்க்கையின் கல்லறைகளை ஆண்டவர் உடைக்கும் காலம் வந்துருச்சு இனி ஒண்ணுமே இல்லை அவ்வளவுதான் என்று நினைக்கிறீங்களா ஆண்டவர் செய்ய போற காரியங்களுக்கு தயாரா இருங்க இந்த உயிர்த்தொழுதலின் ஞாயிறு என்று உங்களுக்கு உன்ன நான் சொல்ல விரும்புறேன் இன்னைக்கு மட்டும் உயிர்த்தொழுதலின் ஞாயிறை கொண்டாடிட்டு வருஷத்துல மற்ற நாள் எல்லாம் உயிர்த்தெழுந்த வல்லமே மறந்துடாதீங்க உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஆண்டோட உயிர்த்தழுதலின் வல்லமை இருக்கிறது அப்படின்றது மறந்து போகாதீங்க அந்த வல்லமையால நீங்க உங்களோட எதிரியை மேற்கொள்ள முடியும் அந்த வல்லமை மூலமா நீங்க எல்லா தடைகளையும் மேற்கொள்ள முடியும் உங்க வாழ்க்கையின் எல்லா இக்கட்டுகளையும் நீங்க அந்த வல்லமையால கடக்க முடியும் அந்த வல்லமையால உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடை கற்களும் அகற்றப்பட போகுது அந்த வல்லமையின் மூலமா ராட்சசனை நீங்க அழிக்க போறீங்க அந்த வல்லமையின் மூலமா நீங்க புயல கடக்க போறீங்க எதிரியை மேற்கொள்ள போறீங்க உங்க வாழ்க்கையின் சிவந்த சமுத்திரம் உங்களுக்கு வழிவிட போகுது அந்த வல்லமையின் மூலமா நீங்க வெற்றிகரமான நபரா வெளியில வருவீங்க அப்படியான ஒரு நம்பிக்கையையும் உறுதியையும் உங்களுக்கு கொடுக்க நான் விரும்புகிறேன் ஆசீர்வாதமான அர்த்தம் நிறைந்த உயிர்த்தொழுதலின் ஞாயிறு வாழ்த்துக்கள் மீண்டும் விரும்புற நினைவுபடுத்த விரும்புகிறேன் இன்னைக்கு இரவு ஏழு முப்பது மணிக்கு குட் நியூஸ் டிவிலையும் எட்டு மணிக்கு நியூ ஹோப் டிவிலையும் என்னுடைய நிகழ்ச்சிகளை பாருங்க என்னுடைய யூடியூப் மற்றும் பாட்காஸ்ட்ல நீங்க இதை பார்க்கலாம் நண்பர்களுடன் அவற்றை பகிர்ந்து கொள்ளுங்க காட் பிளஸ் யூ பிரியமானவங்களே இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன் திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன் நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம் ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க சோல் வித் ஜான் கிப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம் பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங் ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க டபிள்யூ டாட் ஜான் கிஃப்டா டாட் காம் அப்படின்ற என்னோட இது எல்லாமே இருக்கும் இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கற்ற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம் கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமாக நீங்கள் ஆதரவு தரலாம் எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்கள் பார்க்கலாம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக